வெல்கம் டு அவர் சேனல். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பழைய கொலுசு, இந்த அழுக்கான கொலுசு வந்து எப்படி புதுசு போல பண்றதுன்னு இன்னைக்கு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு வானிலையில ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துப்போம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே, இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த தண்ணி தண்ணி கொதிக்கிற தண்ணியில் இந்த கொலுசு வந்து போடணும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க. இது வந்து சோப் ஆயிலுங்க. சோப் ஆயில் நம்ம வந்து இப்போ டிட்டர்ஜென்ட் பவுடர் அந்த மாதிரி எந்த பவுடர்னாலும் எடுத்துக்கலாம். அதோட பவுடரோட ஆயில் தாங்க. இந்த ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்பூன் ஊற்றிட்டீங்கன்னா இப்போ நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ நல்லா வந்து பாருங்க, இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆறுன வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, தண்ணி வெது வெதுப்பாக ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா வெள்ளையாயிட்டு. நீங்கள் டிட்டர்ஜென்ட் பவுடர் இது சர்ஃபெக்சல் எதுவாக இருந்தாலுமே போட்டுக்கலாம். இப்போ இப்படி எடுத்து நம்ம அதை வாஷ் பண்ணுவோம். பாருங்க, ஏற்கனவே வந்து நல்லா 1 ஹவர் அப்படியே விட்டாச்சு. கொஞ்சம் நல்லாவே ஆறிட்டுருக்கு பாருங்க. இப்படி வச்சு இப்படி நாங்கள் இப்படி வச்சு நல்லா தேய்ச்சி உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் கூட வந்து இப்போ வந்து நல்லா வந்துடும் பாருங்கள். நம்ம முதல்ல எப்படி பார்த்தோம், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். கையில் தேய்க்க முடியுமா? கையில் தேய்க்க முடிச்சாலும் கையில் தேய்க்கலாம். இல்லை, எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. நல்லா அந்த உள்ளே இருக்கிற அழுக்காக இந்த சில பேருக்கு ஹீட்டான உடம்புனால வந்து கருப்பாயிடும். நம்ம அடிக்கடி வந்து வெளியே வந்து கொடுத்து பாலிஷ் போடுவோம். அந்த மாதிரியான செலவெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வீட்டிலே வந்து எப்போல்லாம் அழுக்காகுதோ அந்த மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இப்போ எப்படி எப்படி வெள்ளையாயிடுச்சு பாருங்க. நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடரே போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஆயில் தான் வச்சுருந்தேன், அதனால் நான் ஆயில் ஊற்றியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பவுட்ரு ரின்னு எக்ஸ் சர்ஃபெக்சல் என்ன பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ துணிக்கு அதை வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு பாருங்கள் எவ்வளோ ஒரு புதுசு போல் இருக்கு பாருங்கள். அது எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். தண்ணி நம்ம எப்படி வச்சுருந்தோம் எவ்வளோ அழுக்கு எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நல்ல தண்ணியில் அலசிட்டு இப்போ நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம இதை மாதிரி இப்போ நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம இது மாதிரி தொடச்சி எடுத்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.